அண்ணே சொன்னா கேளுங்க பேங்க்ல பணத்தை போடாதீங்கண்ணே பேங்க்ல பணத்தை போட்டாவது வட்டினு ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்க வீட்டுல வச்சு வேஸ்ட் குடு அண்ணே உங்க நினைக்கிறேன் சார் எப்ப நிறுத்துங்கப்பா என்ன அண்ணன் தம்பியை 13 யூசஸ் பண்றீங்களா தம்பி நீ ஏன் நியாயத்தை சொல்லுப்பா படிச்ச பையன் கையில கொஞ்சம் காசு இருக்கு பேங்க்ல போய் போட்டோம்னா அவங்க ஏதாவது வட்டி ஈட்டி கொடுப்பாங்க உதவியா இருக்கும்ல அதெல்லாம் வேணா வீட்டுல வச்சிருப்போங்கிறாங்க அண்ணா சரியா தானப்பா சொல்றாரு பேங்க்ல போட்டா ரெண்டுல இருந்து ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ல நீங்க சொல்றது சரிதானே நான் போய் போட்டு வந்துடுறேன் அண்ணனே நீங்க பண்றதும் ஒரு வகையில பெரிய தப்புண்ணே அப்படி சொல்றா என்னப்பா தப்பு பேங்க்ல போட்டா நல்லது தானே அண்ணா இப்ப ஒரு 10,000 ரூபாய் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போறீங்கன்னு வச்சுங்க அது வருஷத்துக்கு 3% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இப்ப 10,000 ரூபாய்க்கு 3% இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளவு அமௌண்ட் வரும் உன்னை எல்லாம் படிக்க வச்சனல கணக்கு போட்டு சொல்லு 300 ரூபாய் வரும் இதுவே நான் சொல்றதுல போட்டீங்கன்னா வருஷத்துக்கு 7-8% வரை இன்ட்ரெஸ்ட் வரும் 7% இன்ட்ரெஸ்ட் வச்சீங்கன்னா வருஷத்துக்கு 700 ரூபாய் வரும் 10,000 ரூபாய்க்கு நீங்க பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போறத விட 400 ரூபாய் அதிகமா வரும் அப்ப 1 லட்சம் போட்டா 7,000 ரூபாய் வந்துருமே இப்படி ஒரு 2 லட்சம் போட்டா கூட வருஷத்துக்கு 14,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருமா என்னப்பா இது என்ன விஷயம் அண்ணா பேங்க்ல பிக்ஸ்டு டெபாசிட் ஒண்ணு இருக்கு அதுல உங்களோட பணத்தை போட்டீங்கன்னா 7-8% வரையும் வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் பிக்ஸ்டு டெபாசிட்டா ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் படிக்க வச்சேன் இப்ப நான் திரும்ப என்கிட்ட கேக்குற நீ தான்டா என்கிட்ட சொல்லணும் அப்படிச்சது பிஏ தமிழ்ல சரி அவன்கிட்ட கேப்போம் சொல்லு அண்ணா இப்ப பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போடினா நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் இதே பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டினா அந்த மாதிரி எடுக்க முடியாது அண்ணா இப்ப வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுப்பாங்க இப்ப 7 நாள்ல இருந்து 10 வருஷம் வரையும் நீங்க அந்த டியூரேஷன் எடுத்துக்கலாம் அது எவ்வளவு டியூரேஷன் எடுக்க போறதுல உங்களோட விருப்பம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டினா அதை லாக் பண்றாங்க அதுக்கப்புறம் நீங்க அதை எடுக்க கூடாது ஏண்டா வட்டி அதிகம்னு சொல்ற அப்புறம் ஆத்திர வருஷத்துக்கு பணம் எடுக்க முடியாதுன்னு சொல்ற தேவையில்லாத பணம் எதுக்குடா டேய் நான் பணத்தை எடுக்க கூடாதுன்னு சொன்னேன் ஆனா எடுக்க முடியாதுன்னு சொல்லி இப்ப உங்களுக்கு எதனா ஆத்திர அவசரம் பணம் தேவைப்படுதுனா நீங்க தாராளமா உங்க பணத்தை எடுத்துக்கலானே ஆனா அந்த பெனால்டி சார்ஜ் பிடிப்பாங்கண்ணே எது பெனால்டி சார்ஜா எப்ப நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை பேங்க்ல போடுறேன் அதை எடுக்கிறதுக்கு பெனால்டி சார்ஜ் பிடிப்பாங்கன்னா என்னப்பா அது அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லண்ணே உங்களோட அசல் பணத்தெல்லாம் எதுவுமே கை வைக்க மாட்டாங்க அதெல்லாம் கொடுத்துருவாங்க இப்போ இன்ட்ரெஸ்ட் சொன்னா பாத்தீங்களா 7% இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்க பாதிலே எடுக்க போறீங்கன்னா பெனால்டி சார்ஜ் சொல்லிட்டு 0.5% இல்ல 1% வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்ல கம்மி பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் காசு உங்களுக்கு கம்மி பண்ணிட்டு கொடுப்பாங்கண்ணே இப்ப நான் சொன்னது ஸ்டாண்டர்ட் பிக்ஸ்டு டெபாசிட்னா இதுவே டாக்ஸ் சேவிங் பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டிருந்தீங்கன்னா உங்களோட பணத்தெல்லாம் ஆத்திர அவசரம்லாம் எடுக்க முடியாது அப்படி அது என்ன டைப் டைப்பா வேற அதுல இருக்கு இப்படி இல்லாம இருக்கு ஆமாண்ணே இந்த பிக்ஸ்டு டெபாசிட்லயே ஸ்டாண்டர்டு சீனியர் சிட்டிசனு டாக்ஸ் சேவிங் அதுக்கப்புறம் ஃபிளெக்ஸி இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குண்ணே அண்ணா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இப்போ நீங்கள் பணத்தை போறீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பணம் எதனா அவசரமாக தேவைப்படனா அதில் பார்சலான ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அதிலே கால்குலேட் ஆகி போயிட்டு இருக்கோம் இல்லை எனக்கு மொத்த பணமும் தேவைப்படுதுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மொத்த பணம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த பெனால்ட்டி சார்ஜ்ன்றது போடுவாங்க அப்படி இல்லைனா இந்த எஃப்டியை காமிச்சே நீங்கள் வந்து பேங்க்கில் லோனும் அப்ளை பண்ணி அது மூலமா காசு வாங்கிக்கலாண்ணே பாத்தியா இதுக்கு தான் நான் பேங்க்குக்கு பணத்தை போட போனேன் நீங்கள் என்ன ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட போறீங்க நீ சொல்ற அடுத்து சீனியர் சிட்டிசன் இப்போ 60 வயசுக்கு மேல யாரெல்லாம் இருக்கோ அவங்களாம் இதில் போறதுக்கு எலிஜிபிளான ஆளுநே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றது நார்மலான ஆளை காட்டியும் அதிகமா இருக்கும் 8% 9% வரைக்கும் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றது கொடுப்பாங்க மிச்சது எல்லாமே நான் மேலே சொன்ன ப்ரொசீஜர் தான் அடுத்து டாக்ஸ் சேவிங் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இப்போ அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் 40,000க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு போச்சுன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டாக்ஸ்ன்றது பிடிப்பாங்க இப்போ இந்த டாக்ஸ் சேவிங் எஃப்டி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இப்போ நிறைய பேர் வந்து டாக்ஸ்லாம் கட்டுறவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து 1.5 லாக்ஸ் வரை எஃப்டியில் போட்டாங்கன்னா அதை வந்து அவங்க சேலரிலேருந்து மைனஸ் பண்ணி மிச்சத்துக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும் அவங்களாம் வந்து இந்த டாக்ஸ் சேவிங் எஃப்டியே எடுத்துக்கலாம் ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த டாக்ஸ் சேவிங் எஃப்டி எடுத்துட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து லாக்கிங் பீரியட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்ன ஆத்திர அவசரமா இருந்தாலும் இந்த டாக்ஸ் சேவிங் எஃப்டில இருந்து உங்களோட பணத்தை எடுக்கவே முடியாது அதே மாதிரி இதை வச்சு உங்களால லோனும் அப்ளை பண்ணிக்க முடியாது அதான் டாக்ஸ் குறையுதுல அதனால இந்த மாதிரிலாம் இருக்கணும் விஷயம் இருக்கு போல கடைசியா ஒண்ணு சொன்னியே அது என்ன கடைசியாக வந்து ஃப்ளெக்ஸி எஃப்டி இப்போ இந்த டெபாசிட் நீங்கள் போட போறீங்கன்னா பேங்க்ல வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பேலன்ஸ் ஒன்றுனு சொல்லுவாங்க இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 50,000 இருக்குன்னா 50,000 இருக்கணும்னு அதுக்கு மேலே நம்ம எதனா பணம் போட்டோம்னா அந்த பணம் டேரெக்டாக எஃப்டிக்கே போயிடும் இப்போ சப்போஸ் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 50,000 இருக்கு நீங்கள் ஒரு 10,000 எடுத்துருக்க மிச்சம் 40,000 இருக்குன்னா இப்போ உங்கள் அக்கௌண்ட்ல எக்ஸ்ட்ரா பணம் போட்டு எஃப்டிக்கு போயிருக்கல இப்போ கம்மியாக இருக்கும்போது அந்த எஃப்டியில் இருக்க பணம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் ஓஹோ இப்போ என்னன்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நம்ம ஒன்று வச்சிருக்கோம்னு வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு அதில் வந்து ஒரு 20,000 எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிடுவாங்க போல நம்ம எஃப்டி போட்டோம்னா இப்போ அந்த 20,000 தாண்டி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு யாராவது பணம் போட்டாங்கன்னா அது டைரெக்டாக என்னோட எஃப்டிக்கு போயிடும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை போய் சேர்ந்துக்கிறோம் இதே நான் வந்து 20,000 கீழே ஏதாவது எடுத்துட்டேன் இப்போ ஒரு 10,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது படக்குன்னு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டேன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 10,000 ரூபா தான் இருக்கும் அப்போ எஃப்டியில இருந்து ஒரு 10,000 எடுத்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கிறோம் போல அப்போ எப்பயுமே ஒரு 20,000 அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அது பேங்க் பொறுத்து அந்த அமௌண்ட் மாறும் அதை நம்ம கேட்கும் போது விசாரிக்கும் போது சொல்லுவாங்க அதே தானே நான் கற்பூர மாதிரி படிக்கிறதுனால படக்குன்னு பிடிச்சிக்கிறேன் இப்போ நல்லா படிக்க வச்சேன் வேஸ்ட் சர்ரா இந்த மார்க்கெட் ஏறுதுங்கிறாங்க இறங்குங்கிறாங்க
இவர் வாட்டுக்கு போய் பணத்தை போட்டு சிக்கிக்கிட்டாருண்ணா. அண்ணா அவன் சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுண்ணே. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் எடுத்துனா தான் மார்க்கெட் ஏறிச்சுன்னா பணம் ஏறதும், மார்க்கெட் இறங்கிச்சுன்னா பணம் குறையுது, அந்த மாதிரிலாம் இருக்கும். எப்படி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. இப்போ நீங்கள் போட்ட பணம் அப்படியே இருக்கும், உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை எடுத்துக்கலாம்ண்ணே. எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட் அதுக்கு பேர், இந்த இத்தனை வகைகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம எந்த அக்கௌண்ட்டில் ஏதோ போடணும் வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த பேங்க்கு போனோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக டீடைலாக சொல்லிடுவா. ஆமாண்ணே, இப்போ நிறைய பேர் பணத்தில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க? பேங்க்கில் 2-3% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இதே எஃப்டியில் போட்டால் 7-8% வரையும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குண்ணே. இப்போ இந்த எஃப்டியில் பெரிய அமௌண்ட் தான் போடணும், 1 லட்சரூபா தான் போடணும், 2 லட்சரூபா தான் போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 100 ரூபா கூட போடலாம். நிறைய பேங்க்லாம் 100 ரூபா கூட எஃப்டியில் போடலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த எஃப்டியோட மினிமம் அமௌண்ட் வந்து மாறும். அதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டது, எஃப்டியை யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுல்ல. ஆமாப்பா, நீ சொன்ன மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு அப்படி ஒன்று இருக்கு வைக்கிறதுனே தெரியலை. நம்ம பேங்க்கு நமக்கு தெரிஞ்சவர் தான் வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட போய் என்ன விவரத்தை பூரா கேட்குறேன், எனக்கு சரியாக வரும் அப்படின்னா இந்த பணத்தை நான் அதுவே போய் போடுறேன், என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேன். வரவா, நானும் வரேன், வாங்க ஒன்றா போகலாம். ஆ, போவோம் போவோம். காசு மாடி போட்டான்.